கலந்துக்கிட்டே இருந்த எதுவும் நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு வீட்டில் அம்மா காத்திருக்காங்க அவங்களுக்காக வச்சு நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் ஆனால் என்ன பண்றது நண்பர்களெல்லாம் லாலில் விட்டு போயிட்டாங்க பரவாயில்ல அவங்க எல்லாரோட ஃபோனையும் வீட்லயே விட்டுட்டு போயிட்டானுங்க அந்த ஃபோனை ஆசிரம எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவியா இருக்கும் தேவைப்பட்டால் அந்த போனை விற்று கூட நம்ம காசு வாங்கிக்கலாம் வேற என்ன பண்றது என்ன மனுஷர்களா

இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்போம் பின்னாடி யூஸ் ஆகும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போற நண்பர்களே நீங்களும் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம காத்திருக்கிறது எனக்கு சரின்னு தோணலை போயிட்டு இன்ன வரைக்கும் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை

என்ன பண்றது என் நண்பர்கள் எல்லாம் அங்கேயே இருப்பாங்க நான் மட்டும் இங்க வந்துட்டேன் ஆனா எனக்கு வேற வழி தெரியல மச்சா எல்லாரும் நான் மறைஞ்சிருக்கடா அட என்ன தூரத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது மறுபடியும் அந்த சொல்லும் மாதிரி ஒருத்தர் வந்துட்டானோ நம்ம பேசாம அப்படியே நிப்போம் ஐயோ ஜாம்பி கத்துது இவங்க ஜாம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க வேற யாரும் இல்ல என்ன தூரத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு ஜாம்பி மாதிரி வேற நிக்குது

சரி வா நம்ம மத்தவங்களை போய் தேடலாம் அவங்க வேற உன்னை தேட போறேன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க எங்க பயிருப்பாங்க நாங்க எங்க தேடினாலுமே கடைசியில நீ கிடைக்கலனா அந்த லைட் ஹவுஸ்க்கு வரலாம்னு சொன்னோம் வா லைட் ஹவுஸுக்கு போகலாம் இப்படியே நடந்து போற வழியில அவங்க நிக்கிறாங்களே பாரு நானும் பாத்துக்கிட்டு தான் வரேன் ஆனா இவனோட குரல்மே கேட்கல எல்லாரும் ரொம்ப தூரமா போயிட்டோம் ஒரு சின்ன பிரச்சனைக்கு நீ கோச்சுட்டு போனதுனால பாரு பெரிய பிரச்சனைட்டு சின்ன பிரச்சனை அதே சொல்ற சின்ன பிரச்சனையா என் அம்மா பத்தி தப்பா பேசிட்டு அவன் சும்மா சொல்லு சரி நீ கத்தாத கத்தி சாம்பி வந்துடும் போது கொஞ்சம் அமைதியாக தான் பேச நம்ம காட்டுக்குள்ளே வர இருக்கும் நடுவு காட்டில் தான் சாம்பி சுற்றுமே வா நான் அமைதியாகவே பேசுறேன் நம்ம போய் மத்தவங்களை தேடுவோம் கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ளே சுற்றி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டேய் யாருமே இல்லடா நம்ம லைட் ஹவுஸ்க்கே போயிடலாம் எல்லாரும் அங்கே வந்துருவானுங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் தேட சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் கிடைக்கலாம் அங்கே வந்துடலான்னு முடிவு பண்ணிருந்தோம் வா நம்ம அப்போ வீங்கி உன்ன சேர்ந்து அங்கே லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க அதோ பாரு லைட் ஹவுஸ் வாக்கிட்டே போலாம் ஏ இரு நல்லா பாரு என்ன தெரியுது டேய் லைட் ஹவுஸை சுற்றி ஒரே ஜாம்பிசா இருக்கடா அப்போ வா திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் எப்படி வீட்டுக்கு போவேன் மற்றவனுக்கு தானே வரணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ வரலன்னா அவங்க கிளம்பி போய்ட மாட்டாங்களா அதுக்கெட்டு இங்கே இருந்து சாதம் சொல்கிறியா நம்ம வீட்டுக்கு போகிறது ஒன்றும் பெருசு கிடையாது இவங்க ஆனால் நம்ம போய்ட்டு வச்சுக்கோ மத்தவங்க இங்கே வந்து பார்த்துட்டு நம்ம உள்ளே மாறிக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டே அவனுங்களும் லைட் ஹவுஸில் வந்துட்டாங்கன்னா அப்படிலாம் அந்த அந்தளவுக்கு மூணு எல்லாம் மறக்க மாட்டானுங்க யாரும் வீட்டுக்கு வந்துடுவானுங்க வா வீட்டுக்கு போகலாம் அதுவும் சரிதான் பார்த்துட்டு நம்ம இல்ல அவனுங்களே வீட்டுக்கு தான் வர வரப்போறானுங்க ஆ சரி 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 சவுண்டு போடல எங்க பேட அவனு தெருது இங்கெல்லாம் வந்துருக்கோன்னு நினைக்கிறியா இங்க வந்த மாதிரியே தெரிலடா எனக்கு இவ்வளவுக்குள்ள வரமாட்டான் அவன் எங்கேயாச்சும் வெளிச்சம் தான் போவான் ரோட்ல எங்கே லைட் எரியுது இன்னும் ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும் லைட் எரிஞ்சுட்டு இருக்கு ஏ எங்க போயிரு தூரமா லைட் ஹவுஸ் தெரியுது எங்க எங்க எனக்கு தெரியலையே போடுறான் ஆ பாத்துட்டேன் பார்த்துட்டேன்

சரி இங்க சாம்பி இருந்தா பாத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு தான் வருவாங்க நம்மளும் வீட்டுக்கு போயிடலாம் ஆ பொறுமையா சத்துரா பிக்க அனுப்பல ஆ சரி சரி கை தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா பரவாயில்லையே லைட் ஹவுஸ்க்கு பயமா வந்துட்டீங்களே ஓ நீ ஏற்க வீட்டுக்கு வந்துட்டியா டேய் யூங்கி நீ வந்துட்டியாடா ஓஹோ என்னடா ஓஹோ இவனை வீட்டுக்கு வந்துட்டான் இன்னும் மத்த யாரும் வீட்டுக்கு வரல ஐயா எல்லாம் வந்துருவானுங்க அவனுங்களுக்கு எங்க வீடு இருக்குன்னு தெரியாத தெரியும் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆமா நீங்க எப்படி லைட் ஹவுஸ்க்கு பக்கமா கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டீங்க நாங்க லைட் ஹவுஸ்க்கு போனோம் ஆனா சாமி இருக்கிறது பாத்தோம் திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம் பத்தியா இவங்க சொல்லல நம்ம உள்ள போயிருக்க கூடாது போனோம்னா அவன் காப்பாற்ற வர மாட்டானுங்க பாத்தியா சரியா சொன்னா இவங்க எல்லாம் காப்பாற்று போறாங்க நம்மள உனக்கு உயிர் உயிரா நீதான் உன்ன பாத்துக்கணும் கத்துக்கணும் அதுக்கு என் உயிரை பண்ணி வச்சு உனக்கு காப்பாத்து இவன் பாத்தியாடா இடக்கா பேசிட்டு இருக்காடா பாத்துக்கடா திரும்பவும் சும்மா கொஞ்ச நேரம் ஏன் எல்லாரும் வாசக்கிட்டே நின்றுட்டு இருக்கீங்க உள்ள போய் உட்காரலாம் வாங்க எல்லாரும் வந்துருவானுங்க கண்டிப்பா அதுவும் சரிதான் எனக்கும் டயர்டா இருக்கு எவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்தோம் தெரியுமா இவன் கிடைக்கவே இல்ல எப்படி கிடைச்சா அதே கேக்குற ரோட்ல ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு ஷாக் ஆயிட்டோம் அது ஒரு பெரிய கதை நான் அப்புறம் சொல்றேன் கோபி கத்திட்டே ஓடி வரோம் சீக்கிரம் வந்து கதவை திறந்து ஹெல்ப் பண்ணலாம் வேணும் கதவை லாக் பண்ணு என்னடா ஓடிட்டு இருக்க அவன் கத்திட்டே வரானே தச்சு கார்ல இருக்கும் கூடவே பத்தி ஜாம்பி எழுத்திட்டு வரப் போறான் லாக் பண்றா ஆமா சீக்கிரம் லாக் பண்ணுங்க நம்ம உயிர் காபத்தி டேய் அவன் கோபிடா நம்ம காபாத்துனோம் கதவை திறங்கடா

டைரக்ட் வெஸ்ட் பண்ண வேணாம் ஓயன் அவங்க உள்ள தான் இருக்காங்க நீ உள்ள உணர்வு சொல்லுது நல்லா சொல்லுது போ சரி வேற வழியே இல்ல உன் ஆசைப்படி நம்ம அந்த லைட் போகலாம் இந்த மாதிரி கட்டான சூழ்நிலைகள்ல என்னோட ஹீரோயிசம் காமிக்க வேண்டியதா போயிடுது ஹீரோயிசமா ஆமா நீ அந்த லைட் ஹவுஸ் போ நான் வேற பக்கமா ஓடி போய் அந்த ஜாம்பிங்களை தச திருப்புறேன் முட்டாள் மாதிரி பண்ணாத ஜிமீன் யா யார் நான் முட்டாளா ஓ உனக்கு இம்மல அவ்ளோ அக்கறையா ஐயோ நான் அப்படி சொல்லல நீ இங்க இருந்து ஒரு கள்ள தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு ஜாம்பிங்க போக போகுது எதுக்கு நீ தேவையில்லாம ஓடிக்கிட்டு இருக்க அட ஆமால ஆமா நான் சொல்றத வசி ஆ இங்க ஒரு கல் இருக்கு இத தூக்கி நான் போடுறேன் இரு நான் போடுறேன் ஏன் ஓய் நானே போட்டுக்கறேன் பரவால கூட நானே போடுறேன் சரிடா கல்ல தூக்கி ஓய் தூரமா வேற எங்கயோ போடுறதுக்கு பதிலா கை தவறி அவ இருக்கிற இடத்திலே கல்ல கீழ தவற விட்டுட்டா ஓய் என்ன காரியம் பண்ணிட்ட இந்த ஜாம்பிகள நம்ம தான் வந்துட்டு கை தவறி கீழ விழுந்துருச்சு சரி வா இங்க இருந்து போலாம் எங்க கை பிடிச்சு குடிச்சிட்டு இருக்க உனக்கு மறுபடியும் தூக்கி போட்ட கல்லு ஒரு குளத்துல போய் விழுந்துருது அதுல சத்தம் அதிகமா வந்ததுனால எல்லா சபைகளும் அந்த குளத்தை நோக்கி போய்கிட்டு எல்லா சபையும் அந்த குளத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கு ஆமா போட்டோம் போட்டோம் ஓகே வா நம்ம லேட்டஸ் குள்ள போலாம் ஆ ஒரு நிமிஷம் அங்கே பாரு அட அந்த ஜாம்பிகள் எல்லாம் மாதிரி எனக்கு தெரியுது ஆமா எல்லா தண்ணிக்குள்ள கரையுது என்னவோ சரி வா மேல லைட் ஹவுஸ்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க ஆமா நம்ம சீக்கிரம் போணும் சவுண்ட் இல்லாம போகணும் இல்லாட்டி இங்க திரும்ப வந்துருங்க ஆமா ஆமா நம்ம டாப் வரைக்கும் வந்தா சோ ஏன் யாருமே இங்கே இல்ல அப்ப யாருமே இங்கே வரலையா எல்லாம் முன்னால தான் நான் அப்பவே சொன்னேன்ல யாரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்கன்னு இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு இரு அவசரப்பட்டு நீ திட்டாத நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க போறோம் இதுக்கு அப்புறம் நிறைய பேர் இங்கே வருவானுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாமா ஆமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல வேணாம் எனக்கு நம்ம சரியா தோணல இப்போ ஆச்சு நான் சொல்றத கேளு வீட்டுக்கு போலாம் வேணாம் இரு நீ சொல்ல எதுமே ரைட்டா நடக்கல நம்ம வீட்டுக்கு போறல வா வேணாம் இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஏதோ நீ சொல்றேன்னு வெயிட் பண்றேன் ஓயன் கொஞ்ச நேரம்தான் வெயிட் பண்ணலாம் ஓகே ஓகே

அப்புறம் நம்ம போயிடலாம் இன்னும் நல்லா வெளிச்சம் வரட்டும் ஏன்னா மேபி காலையில் ஆனதுக்கப்புறம் ஜாம்பி வராதுன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறேன் சும்மா ஒரு கேசிங் தான் என்ன சத்தம் என்ன சத்தம் எனக்கும் தெரியலையே இரு வரேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் இந்த ரூம்லேருந்தால் தான் சொல்லி வருது ஏ இருடா பயமாறா இரு நான் பார்த்துட்டு வரேன்டா பொறுமையாக லைட்டாக போடு ஓகே ஹே ஜேகே அங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க ஜேகே ஒன்றுதான் மூணில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் பதிலே சொல்ல இரு நான் பேசுறேன் ஜேக்கே டேய் இங்கே பர்றா கத்தி வச்சிட்டு என்ன பண்ற அது கீழே போடு எனக்கு பயமா இருக்குடா நீ என்னடா இது ஏன் படத்துல பாக்கிற மாதிரி இருக்கே குளுக்குடா பதில் சொல்றேன்னு பார்ப்போம் ஏ ஜே படுற அண்ணா கையாடை உடனே பாரு அண்ணா கையாடு டே சொல்லிட்டு இருக்கேன்ல கத்தி அதுக்கு சாணம் பிடிச்சிட்டு இருக்கேன் இப்ப விடுன்றான்ல டேய் உனக்கு தானே கேட்குறேன் சொல்றா

எனக்கு உசுரே போயிட்டு திரும்ப இப்பதான் வருது அப்படி சாம்பி எல்லாம் கத்தியெல்லாம் குத்தி கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா ஆமா வேற என்ன பண்றது களத்துல இறங்க வேண்டியதான் நமக்கு கத்தியெல்லாம் தேவையில்ல தண்ணி மட்டும் போதும் தண்ணியா ஆமா இவங்க பொறுமையா அவங்களோட நண்பர்கள் கிட்ட தண்ணி ஊத்துனா எப்படி சாம்பி சாகுடுறத சொல்லிடுறோம் அப்ப நமக்கு சாம்பிய கொலை பண்றதுக்கு தேவை கத்தி இல்ல தண்ணி அப்ப வாலி வேலையை தண்ணி பிடிச்சி நம்ம போற வழியில ஊத்திட்டே போலாம்டா வாலி தண்ணி எல்லாம் நமக்கு தேவையில்ல ஹியூமன் டேங்க் நீயே இருக்க அது போதாதா ஏ என்ன கிதல் பண்றீங்களா கடவுளே இந்த நேரம் பார்த்து ஒரு மழை பெய்யாதா மழை பெஞ்ச ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆமா ஏன் இந்த கதை இவ்வளவு சுத்தம் போடுது பழைய கதவு போல உள்ள மதம் இருக்காங்களா இல்லையா வா தேடி பாப்போம் யாருக்கு தெரியும் ஏய் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா ஏய் யூகி யூகி உன்னத கிட்ட நாங்க போயிட்டு இருந்தோம் தெரியும் தெரியும் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்பாடா பத்தியா நம்ம வெட்டியா லைட் ஹவுஸ்க்கு போய்ட்டோம் ஆமா என்ன யாரும் என்ன கண்டுக்கவே மாட்டறாங்க அதானே எல்லாரும் இப்ப தியானத்துல இருக்காங்க

அண்டோ எங்க மேல் கருணை இருந்தால் கடைசியாக ஒரு முறை மலைய பேயை கொண்டு கேட்கல்கிறேன். கொள்கிறேன் புரார்தன வீணுகள ஆமா, மலை வந்திருச்சு. අයя பாருங்க ஏதோ அழகா വലിയ மழை பேய்தினே. நீங்க எதுக்கு மலை பேய்னு ஆசை பண்றீங்க? மலை பேஞ்சா ஜாம்பி போய்டும்டா. மலையனால ஜாம்பி அழிஞ்சிரும். தண்ணி பட்டா ஜாம்பி அழிஞ்சிரும். நம்ம பார்த்தோம்ல? நாங்களும் பார்த்தோம் குளத்துல நிறைய சாம்பி செத்து போயிடுச்சு மழை பெஞ்சிருச்சுரா எல்லா சாம்பியும் பழஞ்சிருக்கும் நம்ம நிம்மதியா இப்ப வீட்டுக்கு போலாம் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கும் தான் இப்பதான் என் மனசுல உள்ள பாரம் எல்லாம் போச்சு நான் போய் அம்மாவை முதல்ல சந்திக்கணும் அவங்க எனக்கு பிரியாணி பண்ணிருப்பாங்க பிரியாணியா அது ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாரும் உயிர் பழச்சிட்டோம் வாங்க உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க இவங்களால தான் நான் தப்பிச்சிருக்கேன் என்ன தான் இவங்க அப்பப்போ கேட்க தானமா அடிச்சுக்கிட்டாலும் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போவோம்